ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிட்ரா இமுலேட்டர் பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த செடப் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில்லைக்கானை தட்டி விட்ருங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸ்க்கு உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் அது போக எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எங்களோடய ட்விட் ஸ்ட்ரீமிங் லிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதிலையும் கிளிக் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் நாங்கள் கான்சோல் எக்ஸ்குளூசிவான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஆஃப் ஹேர்ஸ் அண்ட் காட் ஆஃப் வார் அன் இதெல்லாம் வந்து நாங்கள் ட்விச்சில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு ட்விச்சில் காமிங்க வாங்க இப்போ டேரெக்டாக காண்டெக்ட்குள்ள போவோம் ஸோ ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூஸுவோட டவுன்லோட் பேஜுக்கு போவோம் டவுன்லோட் ஃபார் விண்டோ சிக்ஸ்டி ஃபோர் இந்த எமுலேட்டர் சிக்ஸ்டி ஃபோர் பிட் ஓஎஸ்ல தான் எடுக்கும் இட் இஸ் நாட் ஃபார் தேர்ட்டி டூ பிட் தேர்ட்டி டூ பிட்ல எடுக்காது ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் ஃபார் சிக்ஸ்டி ஃபோர் கொடுங்க இந்த மாதிரி செட்டப் வரும் ஸோ ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் ஆகிற டைமில் வந்து இந்த இம்லேட்டரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இந்த இம்லேட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேம்ஸ் வந்து பிளேயபிள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேலான டைட்டில்ஸ் இருக்குது அதில் ஒன் தேர்ட்டி ஒன் டைட்டில்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிரேட் ஸ்டேட்டில் இருக்குது ஒன் டுவெண்ட்டி செவன் வந்து ஓகேவில் இருக்குது அது போக கம்மியான கேம்ஸ் தான் ஓவரால் ஒரு நூறு டைட்டில்ஸ்குள்ள தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜான ஸ்டேட்ல இருக்கு ஸோ இந்த இம்லேட்டர் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிள் ஸோ அதனால மறக்காம நீங்க இதை ஆண்ட்ராய்டிலையும் செக் பண்ணி பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எமுலேட்டருக்கு வந்து நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிடுறோம் ஸோ இதுக்கு வந்து விண்டோஸ் செவன் ஆர் அதுக்கு மேலே இருக்கிற ஓஎஸ் வேணும் அதாவது இவங்க கண்டிப்பாக வந்து தேர்ட்டி டூ பிட் ஓஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க வி ஹவ் நோ பிளான் டு சப்போர்ட் தேர்ட்டி டூ பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அஃபிஷியலி அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ ஓப்பன் ஜிஎல் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ வருஷனாவது இருக்கணும் அதாவது ஹார்ட்வேர் அதாவது உங்கள் கிராஃபிக் கார்டு இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஜிபி இருக்கணும் ஒரு டூ ஜிபிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜிடி டென் தேர்ட்டியாவது வேணும் இதோட கேம்ஸை பூட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து மற்றதெல்லாம் வந்து ஆவரேஜான ஒரு ஐ த்ரீ ப்ராசஸர் ஒரு சிக்ஸ்த்து ஜென் ஃபிஃப்த் ஃபோர்த் ஜென் கூட சப்போர்ட் பண்ணும் தாராளமாக ஸோ நீங்கள் தாராளமாக இந்த இம்லேட்டர் வந்து ஓல்டு ப்ராசஸர்லேயே ரன் பண்ணலாம் பிகாஸ் கேம்ஸை இது ஓரளவுக்கு ரன் பண்ணி கொடுக்கும் அது போக இதுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது ஸோ அந்த சீட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் எல்லாம் நிறையா கேம்ஸ்க்கு அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு சிட்ராவோட சீட்ஸை பற்றி தெரியணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வந்து தாராளமாக எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதையும் நாங்கள் தனியாக ஒரு வீடியோவாக கவர் பண்ணுறோம் ஸோ இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபைலில் டேரெக்டாக ரன் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் வந்து இம்முலேட்டரோட செட்டப் ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க நீங்கள் வந்து எங்கே இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நெட்ஒர்க் செட்டிங்ஸும் இந்த செட்டிங்ஸ்லேயும் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இப்போ வந்து இது எங்கே இன்ஸ்டால் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி இது காட்டும் பட் ஆனால் எனக்கு இது அந்த இடத்துல இன்ஸ்டால் ஆக வேணாம் ஸோ நான் வந்து இம்லேட்டர் ஃபோல்டர்லேயே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் சிக்ரா ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே அது இன்ஸ்டால் ஆகலாம் போதும் எனக்கு நைட்லி போதும் கிணரி பில்ட் வேண்டியதில்லை ஸோ அதனால் நைட்லேயே மட்டும் ஓகே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஏன்னா நைட்லேயே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும் ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ ஸ்டார்ட் ஃபோல்டர் க்ரியேட் ஆகட்டும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்பிக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டால் ஆகும்போது ஸோ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு விட்டுருங்க ஸோ இட் டேக்ஸ் டைம் ஸோ ஒன்ஸ் எல்லாம் டவுன்லோடு முடிஞ்சதும் அதுவே இன்ஸ்டால் ஆகிரும் ஸோ இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ் வந்தோடனே ஃபினிஷ் கொடுத்துருங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதோட ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்காது ஸோ ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு சிட்ரா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சிட்ரா நைட்லி ஸோ தான் நீங்க வந்து ரன் பண்ணும் ஸோ நான் பின் டூ ஸ்டார்ட் கொடுத்துட்டு லான்ச் பண்றேன் இதுதான் வந்து இந்த இமுலேட்டரோட ஹோம் ஸ்கிரீன் ஸோ இங்க ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த ஃபோல்டர்ல கேம் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இதை உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் யூஸ் இம்லேட்டர் மாதிரி இருக்கேடா அப்படிம்பிங்க பிகாஸ் வந்து இந்த இம்லேட்டர் டெவலப்பர்ஸ் தான் யூஸை கிரியேட் பண்ணது சோ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் அதுக்கும் கொண்டு வந்து அதையும் ஸ்டேபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க கேம் இருக்கிற லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான கேம்ஸ் நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து எங்களோட டெலகிராம் சேனலில் செக் பண்ணுங்கள் சில லிங்க்ஸை நாங்கள் பின் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஸோ நான் ஜஸ்ட் இந்த த்ரீ டேஸ் ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ போக்கேமான் ஒய் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே எடுத்துக்கிச்சு என் ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு போகிறேன் இங்கே வந்து லோட் ஃபைல்ன்றிருக்கும் இல்லை இன்ஸ்டால் சிஐஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிட்ரா இமுலேட்டருக்கான ஃபார்மேட் சிஐஏங்கிறது ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அமிபோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான ஃபங்க்ஷன் எப்படின்னா ஒரு பாப்டா இது மாதிரி அங்கேயும் சில டாய்ஸ் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு கேம்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மேக்சிமம் நம்ம ஊரில் யார் ஸோ யாராவதுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம் தென் இமுலேஷனுக்கு போய்ட்டு கான்ஃபிகர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ் ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மவுசா ஹைட் பண்ணும் இன்னாக்டிவ்வாக வேணும்னேபிள் பண்ணிக்கலாம் தென் இம்முலேஷனை வந்து பாஸ் பண்ணாதான் பேக்ரவுண்டில் இமுலேட்டர் இருக்குன்னா கேம் ரன் ஆகாமல் பாஸ் பண்ணிறணும் வென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து ஆட்டோ செலக்டில் இருக்குது வேறு எதுவும் தேவையில்லை இமுலேட்டன் ஸ்பீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தென் வந்து ஆல்டர்னேட் ஸ்பீடு வந்து நமக்கு தேவையில்லை ஸோ அது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும் வெப்பில் நமக்கு எந்த செட்டிங்ஸும் இல்லை டீபக்கிங்லேயும் நமக்கு எதுவும் தேவையில்லை யூஐயில் நீங்கள் லைட் தீம் வேணுமா இல்லை டார்க் தீம் வேணுமா டார்க் கலர்ஃபுல் தீம் வேணுமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ செட் பண்ணிக்கலாம் இது என்ன அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைட்டில் நேமு ஃபைல் நேமுன்னு ரெட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது கிட்டத்தட்ட அப்படியே நம்ம யூஸ்ஃபுல் இருக்கிற அதே அந்த கிரிட் ஆப்ஷன்ஸ் தான் ஸோ இதில் வேற எந்திரிச்சு நம்ம கிடையாது ஸோ யூசர் நேம் வந்து சிட்ரான் இருக்கு என்னேபிள் நியூ த்ரீ டிஎஸ் மாடல் அதாவது லாஸ்ட்டாக வந்து அந்த வேறு மாதிரி இது சப்போர்ட் பண்ணும் தென் இதுக்கு சவுண்ட் மோடு வந்து அவுட்புட் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்கும் இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே மேஜராக பண்ண வேண்டியதில்லை கேமரா நமக்கு தேவையில்லை கிராஃபிக்ஸ் ஸோ இதோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஆட்டோ விண்டோ சைஸில் நான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து இது நேட்டிவ்ல இருக்குது ஸோ எனக்கு ஆட்டோ விண்டோ சைஸ் வேணும் ஸோ நான் அதனால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் தென் வேறு ஏதாவது ஆப்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நமக்கு எனேபிள் பண்ண வேண்டியதில்லை ஸ்க்ரீன் ஷ்வாப் தேவையில்லை இதெல்லாம் இன்கேஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியும் தென் ஆடியோ செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுருங்க எல்லாமே நார்மலாக தான் ரன் ஆகும் தென் கண்ட்ரோல்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்கள் கீபோர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அது போகவுமே நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை ஜாஸ்டிக்கில் கான்ஃபிகர் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா ஜஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன் யா உங்கள் ஜாய்ஸ்டிக் இதில் தாராளமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம் ஸோ நான் என்னோடய ஜாய்ஸ்டிக் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இதில் கியர் செட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து அதே ஆப்ஷன் தான் உங்கள் கியரை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக மூவ் பண்ண சொல்லும் ஓகே கொடுத்துட்டு லெஃப்ட்டு அப்பு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும் டெட் ஜோன் வந்து அதுவே டென் பர்சன்டில் செட் ஆகிருக்கு தென் அதே மாதிரி தான் சி ஸ்டிக்கு இதையும் செட் கொடுங்க ஓகே கொடுங்க தென் அரிசாண்டல் செட் ஆயிருச்சு செட் ஆர் இது பார்த்தீங்கன்னா நம்ம எல் ஒன் அந்த கீஸ் தான் ஸோ ஸ்டார்ட்டுக்கு செலெக்ட்டுக்கு நம்ம கீ கொடுக்கணும் ஸோ ஸ்டார்ட் அண்ட் செலக்ட் அவ்வளோதான் வேற எந்த கீஸும் தேவையில்லை ஸோ இதை அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் செட் ஆயிரும் டீம் அப்ளை ஆகிடுச்சு இதோட ஓவரால் செட்டிங்ஸ் இவ்வளோ இதை வச்சு உங்களால் மல்டிப்ளேயர் விளையாட முடியும் பட் ஆனால் அதுக்கான செட்டப் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து அதை நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது ஸோ இன்னொரு எம்லே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ லேட்டரான அதுக்கான கம்ப்ளீட் செட்டப் நான் போடுறேன் ஸோ இப்போது ஓகேமான் ஒய் எப்படி ஆகுது அப்படி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து பாப்பப் ஆயிடுச்சு நான் ஜஸ்ட் வால்யூமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ லாங்குவேஜை சூஸ் பண்ணுவோம் பிக இந்த கேம் இதுலேயும் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேம் எவ்வளோ எஃபிஎஸ்சில் ரன் ஆகுது தென் வந்து ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும் ஜஸ்ட் நீங்கள் எம்லேட்டரில் போயிட்டு வியூவில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும் ஸ்க்ரீனு ஸோ நான் இதில் வந்து சில விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த விண்டோஸை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அதாவது பெரிய ஸ்க்ரீனாகவோ சின்ன ஸ்க்ரீனாகவோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் மாற்றிக்கலாம் ஜஸ்ட்டு போயிட்டு வியூவில் லே அவுட்டில் லார்ஜ் ஸ்க்ரீனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஸ்வாப் ஆயிரும் ஸோ ஒன்ஸ் ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் உங்களுக்கு விஷுவல்ஸும் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த இம்லேட்டர் கிட்டத்தட்ட நம்ம ஓல்டு இம்லேட்டர்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் கேச்சஸ் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணோம் ஸோ அதனால அங்கங்கே லைட்டாக லேக் இருக்கும் பட் ஆனால் இதுக்கு வந்து சிக்ஸ்டி எஃபிஎஸ் மாட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள் அதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதையும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கேரக்டரை டிசைன் பண்ணுறோம் ஸோ கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்க்ரீன் இருக்குது இதே எமெட்டரை நீங்கள் ஆண்ட்ராய்டில் விளையாண்டிங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து இதெல்லாமே டச் ஆக்சஸாக பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி வந்து சிட்ராவில் எப்படி இது விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு இது போட்டிருக்கோம் ஆண்ட்ராய்டுக்கு வந்து சிட்ரா இமுனேட்டர் எப்படி கன்ஃபியர் பண்ணணும்னு ஸோ அந்த வீடியோக்கு நாங்கள் ஐ பட்டன் கொடுக்குறோம் ஸோ அதை கூட செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கேரெக்டர் க்ரியேட் பண்ணுறோம் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு இந்த கேம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ கேலோஸ் ரீஜியனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏன்னால் வந்து இந்த கேம் சீரிஸ்க்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் கிரெனிஞ்சா அண்ட் மெகா அவெல்யூஷன் ஸோ இந்த இமுனேட்டரை தாராளமாக நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டுலேயே ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி செட்டப் கைட் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் அதுக்குமே ஃபோன்ஸுக்கு சில ரெக்வைர்மெண்ட்ஸ் இருக்குது லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அண்டு சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணும் அண்ட் ப்ரிஃபர்ட் சிப் செட்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் நல்ல ப்ராசஸர் வச்சுருக்கணும் உங்கள் டிவைஸில் ஸோ அப்போ தான் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும் ஸோ இந்த இம்லேட்டரோட செட்டப் கைடு இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட பாட்காஸ்ட் ட்விட்ச் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க்கு எல்லாமே இருக்குது ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கு அடுத்து இன்னொரு ஆசமான இம்முலேட்டர் வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்